ஹாய் அண்ட் வெல்கம் டு சத்யம் சமையல் வித் மீ எம் ஜி ஆதவன். ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே சுவாரஸ்யமான சுவையான உணவு வகையை பார்த்துட்டு வர நம்ம சத்யம் சமையல் நிகழ்ச்சியில். இந்த வாரமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான செட்டிநாடு வகை ரசம். அதனுடைய பேர் செட்டிநாடு நாட்டுக்கோழி ரசம். ஸோ இது வீட்டில் எவ்வளோ ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்றத நம்ம செஃப் நமக்காக செஞ்சு காட்டுறாங்க. ஸோ எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வணக்கம். அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் செஃப் தமிழரசன் உங்களுக்காக இப்போ நாட்டுக்கோழி ரசம் எப்படி செய்கிறது, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இடித்த பூண்டு, இஞ்சி பூண்டு மசாலா, தேவையான அளவு கொஞ்சம் நல்லெண்ணெயும் சமையல் எண்ணெய் கொஞ்சமும் சேர்த்துக்கணும். தேங்காய் பால், பொடிசாக நறுக்கின நாட்டுக்கோழி துண்டுகள் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் சமையல் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சூடானோடனே தாளிக்க தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு சோம்பு, காஞ்ச மிளகாய், ஒரு ரெண்டு மூணு பீஸ் கிராம்பு, அதே போல் ஏலக்காய், பட்டை ஒரு ரெண்டு பீஸ், மிளகு, ஜீரகம், இதெல்லாம் போட்டு லைட்டாக பொன் நிறமாக சிவந்த உடனே கருவேப்பிலை, பூண்டு இடித்த பூண்டு, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன். நம்ம காரத்துக்குன்னு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுறவங்க, பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றவங்க அதை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், இது நம்ம சூப்பாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய மசாலாக்கள் வந்து தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. இதோட லைட்டாக லேசாக உப்பு சேர்த்துங்க. லைட்டாக கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு மசாலா சிறிதளவு, மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர், கால் ஸ்பூன் தக்காளி, ரெண்டு ஸ்பூன் வதங்கும் பொழுது லேசாக தண்ணி சேர்த்துங்க. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்ச இந்த கோழி துண்டுகளை சேர்த்துக்கணும். இது நம்ம பீஸ் எப்படி தேவையோ அந்த அளவுக்கு சிறுசாகவும் வெட்டிக்கலாம், கொஞ்சம் பெருசாக பெரியவங்க சாப்பிட்ற மாதிரினாலும் கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவும் நம்ம வெட்டிக்கலாம். சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த மசாலாவோட இந்த நாட்டுக்கோழி இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும், இதில் வந்து நம்ம பெப்பரும் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா குக்கிங் ஆன பிறகு இது கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம இது பாயில் ஆகிற வரைக்கும்
மூடி வைக்கலாம். இப்போ குக்கிங் ஆனோனா இதோட நம்ம தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணனும். நல்ல கொதி வந்த பிறகு தேங்காய் பால் வந்து நம்ம அதல mix பண்ணி கொத்தமல்லி pepper எல்லாம் போட்டுட்டு சால்ட் நம்ம சரியா இருக்கா டேஸ்ட் எப்படி இருக்குங்கறத பார்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து மெடிக்கலி என்னென்ன இதில் தேவையான புல்கள் இருக்கோ சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் மிளகு ஜீரகம் இது எல்லாமே மிக மிக ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு அருமையான டிஷ். இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த இருமல் சளி அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க பெரியவங்கள் வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டிஷ் வந்து இந்த நாட்டுக்கோழி ரசம். இது நம்ம வீட்லேயே சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங்லேயும் கொடுக்கலாம், மார்னிங்லேயும் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு அருமையான டிஷ். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த அளவுக்கு ரொம்ப எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இது வந்து ரொம்ப அதிகபட்சம் சூப்புன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுதே மட்டனை விட இந்த நாட்டுக்கோழி ரசங்கிறத வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஃபேட் வந்து கிடையாது, கொழுப்புச்சத்து கிடையாது. ரெண்டாவது இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு உணவு. இது இப்போ சூப் ரெடி ஆகிட்டுருக்கு. இதோட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறோம், இடித்த பூண்டு கொஞ்சம் சேர்க்குறோம், பாரம்பரிய செட்டிநாடு உணவகம் மஞ்சப்பரில் வந்து சூப் வகையிலே அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிட்றது இந்த நாட்டுக்கோழி ரசம்தான். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம், கொதி வந்துருச்சு. தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம சாதாரணமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சூப்போடு ஆட் பண்ணி சாப்பிடும்போது ருசியும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி குடல் சம்மந்தமான அஜீர்ண கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படாது. தேங்காயை டைரெக்டாக நம்ம சாப்பிட்றத விட பாலை அந்த மாதிரி எடுத்து சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கடைசியாக நம்ம ஃபைனலாக பெப்பரு, இது தனி மிளகும் இடித்து காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க தனி மிளகாவும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை நார்மல் காரம் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிளகு ஜீரகம் ரெண்டும் சேர்ந்த கலவையும் இருக்குது, அதுவும் லேசாக சேர்த்துக்கலாம். தனி மிளகு சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கலர் அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இதாக தெரியும். இது மிளகு ஜீரகம் சேர்த்து இது பண்ணும் பொழுது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கலர் அப்படியே டிஃபர் ஆகிரும். ரொம்ப சத்தான நான்வெஜ்ஜில் வந்து அதிகபட்ச சத்தும் இந்த மாதிரி டைரெக்டாகவே நமக்கு அந்த சூப்பாக சாப்பிடும் பொழுது இன்னமும் கொஞ்சம் நல்ல எனர்ஜி நல்ல ஹெல்ப்ஃபுல் உணவுங்கிறதுல இந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து எப்போவுமே ஒரு முதலிடமான உணவு. இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. அஞ்சாபுரியின் செட்டிநாடு நாட்டுக்கோழி ரசம் ரெடி. இப்போ நாட்டுக்கோழி ரசம் ரெடி. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிடலாம், ப்ளஸ் சூப்பாகவும் நம்ம அப்படியே குடிக்கலாம். சூடான சுவையான நாட்டுக்கோழி ரசம் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க நம்ம சத்யம் சமையல் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.